இன்றைக்கு கூட உங்களை அநேகர் ஜீசப்பாகனு நினைக்கிறீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவங்களை அள்ளி அணைப்பார். உங்களையும் ஒரு நாள் ஆசாரிகளாக ராஜாக்களாக மாற்றுவார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கும் கூட தேவனை வஸ்திரத்தின் மகிமை மாத்திரம் இல்லை, அவர் நமக்கு எப்படி மகிமையான ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்க போகிறார் என்கிறத நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்த விசேஷம் 5:9 தம்முடைய ரத்தத்தால் நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாக மாற்றினார். அப்போ ராஜா எப்படிப்பட்ட வஸ்திரத்தை அணிஞ்சிருப்பார்? ஒரு சீஃப் மினிஸ்டரோ, ஒரு ப்ரைம் மினிஸ்டரோ, இல்லை ஒரு ஜனாதிபதியோ, அல்லது ஒரு தேசத்தில் கிங்கோ, அவங்க உடுத்துகிற உடுப்பை பார்க்கும்போதே எப்படி இருக்கும்? மெஜஸ்டிக்காக இருக்கும். நமக்கே தெரியும், ஒரு காலேஜ் பிரின்சிபல் அல்லது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் இவங்கெல்லாம் வரும்போது, கவர்னர், கலெக்டர்ஸ் வரும்போது அவங்களுக்கு உண்டான ட்ரெஸ்ஸில் அவங்க வர்றாங்க இல்லையா? இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஜட்ஜ் இன்னொரு வக்கீலை பார்த்து கேட்டாராம், கோர்ட்டுக்கு இப்படியா வர்றது? வக்கீலாங்க நீங்கள், வக்கீல் ட்ரெஸ் என்னாச்சு? சும்மா சாரம் அப்படியில் வரீங்க, உங்களை வக்கீல் நாங்கள் எப்படி நம்புறது? வேர் இஸ் த ட்ரெஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் அப்படி கேட்டிருக்காங்க. அது உண்மைதானே, நம்முடைய பொசிஷனுக்கு ஏற்ப நம்ம இருக்கணும் இல்லையா? ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் என்னென்ன உடுப்பு உடுத்துருமோ நீட்டாக நம்ம உடுத்திருக்கோம். ஸோ நம்ம ராஜாக்களும் ஆசாரமாக மாற்றிருக்கும் போது நம்முடைய ட்ரெஸ் எப்படி இருந்திருக்கோம் யோசித்து பாருங்கள். எப்படி இருப்போம் இல்லையா? ராஜாவை போல் அவருக்கு முன்னாடி நம்ம பார்வது நடக்க போகிறோம், ஆசாரியை போல் அவருக்கு பின்னாடி நம்ம போகிறோம். இது உண்மையில் உண்மை. சமீபத்தில் என்னுடைய சம்பந்தி இறந்து போனாங்க. அவங்க தேவனுக்கு பயந்தவங்க, காடு மேடாக கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தவங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட வியாதினால் சீரியஸ் ஆகிட்டாங்க. அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி ஆண்டவன்கிட்ட ஒரு தரிசனம் காமிச்சார். ஒரு பாறையில், அதாவது அந்த பாறை வழுக்கு பாறையாக இருக்குது, அதில் சில பூக்கள் வந்து முளைக்குது. அதில் இந்த பூ தான் ரொம்ப பிராசமாக இருக்குது. ஸோ கர்த்தர் பிடுங்கி கொண்டு போகிறார். பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டு இவருடைய ஆத்மாங்க தெரியுது. இவர் ஒரு போதகர், தேவனுக்கு பயந்த மனுஷன், கரப்ளஸ் மேன். ஆனால் பரலோகத்துக்கு நுழைந்த உடனே அவருக்கு அந்த ஆசாரியனுடைய உடுப்பு கொடுக்கப்பட்டது. அதை நாம் பார்க்குறேன் ஜெபிக்கும்போது. எனவே தான் அவருடைய பிள்ளை இடத்துலையும் மற்ற இடத்துலையும் நான் சொன்னேன், அவங்க சம்மதி இறந்துருவாங்க. அவரை கர்த்தர் பரலோக ஆசாரியன் மத்தியில் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். பரலோகத்துலேயும் ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ்ஸு வித்தியாசம் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு துவைக்க தேவையில்லை, அது தானே மகிமயமையாக மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? சரி, இயேசுக்கிறனுடைய வஸ்திரத்தினுடைய இன்னொரு பவர்னு அவங்க சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கேட்டிருக்கலாம், இயேசப்பாவுக்கு லாசர உயிரோடு எடுப்பின உடனே மார்த்தாலும் மரியாளும் தையல் பின்னல் இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க. கார்ஜியஸ் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. அது அந்த பிங்க் பேப்பிள் கலரில் இருந்துச்சு. பெரிய கவர்னர், அது பெரிய ராஜாவுடைய மைப்பேராக இருக்கும். அந்த இயேசு கிறிஸ்து சிலையில் அறையிறதுக்கு முன்னாடி பிலாத்துடைய சொத்து எனக்கு கேட்கும்போது வீடே இல்லை, 8:20 இந்த ட்ரெஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ மற்ற ட்ரெஸ்ஸெல்லாம் விட்டான், இந்த ட்ரெஸ் அவன் தேடுந்தான்னு சொல்லி சரித்தான் சொல்லுது. அவன் எப்பப்போ ஃபங்க்ஷன் போகிறான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போவானான். அப்போ இவனை யாரும் ஜெயிக்க முடியாது. இதே மாதிரி ட்ரெஸ் ஒரு நாள் சீசர் இவனை கூப்பிட்டான், எதுக்கு அந்த நீதிமான கொலை செய்ய ஒப்புக்கொண்ட அப்படின்னு கேட்கும்போது, அந்த சீசருடைய பெரிய அரண்மனை 4 துண்டை உடஞ்சி. அந்த வஸ்திரத்தை சீசர் பார்க்குறாரு. பார்க்கும்போதே அவருக்கு பின்னாடி இந்த எல்லா சிலைகள், எல்லா விதமான பொன்னால் அந்த சிம்மாசனங்கள் எல்லாம் சுக்குறதாக உடஞ்சி போச்சு. அப்போ தான் சீசர் கேட்டார் பிலாத்துட்ட, என்னப்பா நீங்கள் நிறைய கதை விடுறீங்க, அவர் வந்து அடுத்த தீவு போனார் வச்சனும், பைலட் ஹேவ் பீன் பிஹேடட். ஆதி ஹிஸ்ட்ரியை நீங்கள் படிக்கணும், பழைய பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரியை படிக்கணும், பழைய ரோமன் ஹிஸ்ட்ரியை படிக்கணும், அப்புறம் வந்தவங்க எழுதா நீங்கள் படிச்சிங்கன்னா ஆளாளுக்கு ஒரு கதை விட்டுருப்பாங்க. இட் இஸ் த சீசர் ஹூ பிஹேடட் பைலட். ஸோ சீசர் கேட்குறார், இறந்து போய் 4 வருஷம் ஆச்சு, அந்த வஸ்திரத்துக்கு அப்படி ஒரு பவர்னா அவர் உயிரோடு இருக்கும் போது எவ்வளோ பவர் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இன்றைக்கும் கூட உங்களை அநேகர் ஜீசப்பாகனு நினைக்கிறீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவங்களை அள்ளி அணைப்பார். உங்களையும் ஒரு நாள் ஆசாரிகளாக ராஜாக்களாக மாற்றுவார். ஜெயிப்போமா? அன்பின் கர்த்தாவே, நீர் மாத்திரம்
வெண்மையும் பிரகாசமான வஸ்திரத்தை தரிக்கவில்லை. உம்மை நேசிக்கிற மணவாட்டி சபையாகிய நம்மையும் நீர் பெண் வஸ்திரத்தை கொடுத்து அலங்கரிக்க விரும்புகிறீர். ஆசாரனுடைய வஸ்திரத்தை கொடுத்து அலங்கரிக்க விரும்புகிறீர். அன்று ஒரு நாள் என்னுடைய படுக்கையறையில் நான் மிகவும் வியாதிப்பட்டு வியாதப்பட்டு கண்ணீர் வடிக்கும் வயிற்று வலியினால் பயங்கரமான வாமிட்டிங் பசியினால் கஷ்டப்பட்ட போது நீர் என் படுக்கையிலிருந்து வந்து காட்சியளித்தேன். அதே மாதிரி பிங்கில் பர்ப் கலர் கார்ஜஸ் ட்ரெஸ் அணிந்தது. அந்த வஸ்திரம் அப்படியே போய்கொண்டே இருந்தது, மைல் கணக்காகி போய்கொண்டிருந்தது. என்னை தொட்டீர், நான் சுகமானேன். அதுபோல் இன்றும் உமக்காக காத்திருக்கிற எதிர்பார்க்கிற ஒவ்வொருடைய வீடுகளுடைய வஸ்திரங்கள் அப்படியே நிரப்பட்டும் அப்பா, அப்படி அது அழுக்கான போய்விடும். உம்முடைய பிள்ளைகளையுமே போல மாற்றி ராஜாக்களும் ஆசாரியமும் மாற்றித்தார், அவருடைய பிள்ளைகளையும் மாற்றித்தார். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.